ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரோமா சமையலில் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கம்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு காப்படி கம்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து காட்டுக்கம்பு. இதை மிக்சி ஜாரில் போட்டு ரிவர்ஸில் ரெண்டே சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வரேன். ரிவர்ஸில் ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஓரளவு போட்டு பூரா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து அதே மாதிரி ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கணும். மறுபடி ரிவர்ஸில் ரெண்டு சுற்று சுற்றி இருக்கிறேன். பொட்டு பூரா வந்துடும். இதை நம்ம முரத்தில் ஓட்டு புடச்சி எடுத்துக்கணும். முரத்தில் ஓட்டு புடச்சோன்னா இந்த மாதிரி பொட்டெல்லாம் வந்துடும். ஃபுல்லாக நம்ம நல்லா புடச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா புடச்சி எடுத்துட்டேன். பொட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ தண்ணியில் போட்டு கழிஞ்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் கம்பு, இப்போ வந்து குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இது வேகிற தண்ணி ஊற்றிக்கலாம். 1:4 தண்ணி. ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாம். ஸ்டீம் வந்தோடனே குறைச்சிடணும். ஸ்டீம் வர வரைக்கும் வேகமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விசில போட்டு அடுப்பை குறைச்சிடணும். ஒரு 4-5 விசில் வரணும். வேகமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாம் வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் விசில் வரும்போது. நாலு விசில் விட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. சிம்மில் 1/2 மணி நேரம் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டீம் போன வரம் எடுக்கிறப்போம். செஞ்சோடனே குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா உருண்டை உடிச்சு தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா கூலாக கரைச்சி குடிச்சிக்கலாம் எப்போ வேணாலும். சாம்பார் வச்சுருக்கேன், சூடாக இருக்கும்போது குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம்.